குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே ஏதாவது இந்த சுற்றி இருக்கிற மனிதர்கள் எதையாவது பேசி விட்டு போயிடுவாங்க, அது நம்ம மைண்டில் போய் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது உங்களை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி குடையக்கூடிய மிகவும் தவறான ஒரு போதனை என்னென்னா, இவன் சரியான பட்சம் வந்தீங்கவன் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், 10 இடத்துல இதே மாதிரி தான் பேசுவாங்க. இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன பேசுகிறாங்களோ அதைத்தான் சரின்னு நினச்சி பல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எப்படி ஒரு பொய்ய 1000 பேர் சேர்ந்து பேசுனா அது எப்படி சரியாயிரும்? பொய் பொய் தான். அந்த வகையில் பச்சோந்தியாக மாறுவது மிகப்பெரிய தவறு. இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி அவன் போகிறாங்க அப்படின்றாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் மாறணும், மிகப்பெரிய இடத்துக்கு போகணும், உங்களுக்கு வேணுங்கிற செல்வங்களெல்லாம் அடையணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தரத்தை குறைத்து கொண்டு கேவலமாக தான் போகக்கூடாதே தவிர, நீங்கள் தாராளமாக உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி இடத்திற்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்ளலாம். பச்சோந்தியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் உயிருக்கு சேஃப்டி. பச்சோந்தி அதோட நிறத்தை இடத்துக்கு இடம் தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுனால மட்டும்தான் மற்ற விலங்குகளாலேயோ இல்லை மற்ற பறவைகளாலேயோ இல்லை மற்ற உயிரினங்களாலேயோ தாக்கப்படாமல் இருக்குது. அதே மாதிரி இந்த பச்சோந்தி இடத்துக்கு இடம் மாறுறதுனால தான் இது இங்கே இருக்குன்னே தெரியாமல் அதுக்குண்டான இறை அதை தேடி வரும்போது அது ஈஸியாக அந்த இறையை எடுத்துக்க முடியுது. அப்போ என்ன, அது ஒரு குணம், அது ஒரு திறமை, அது அது ஒரு தகுதி. அதனால் அதை தான் நம்ம வளர்த்துக்கணும், அதை நம்ம அதுக்கிட்ட கற்றுக்கணும். எறும்பிடம் சுறுசுறுப்பை கற்றுக்கொள், கழுகிடம் உயர பிறக்க கற்றுக்கொள், புலியிடம் எப்படி பதுங்குவது என்று கற்றுக்கொள், சிங்கத்திடம் எப்படி கர்ஜிப்பது என்று கற்றுக்கொள்ன்ற மாதிரி பச்சோந்தியிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இடத்திற்கு இடம் எப்படி மாறணுன்றது தான். இது நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் எப்பயுமே எல்லா நேரத்துலையும் நான் ஒரே மாதிரி தான், இந்த மகாவிஷ்ணுன்ற இப்படி தான், எந்த இடத்துலையும் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு கெத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஈகோயிஸ்டிக்காக இருப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அடையணுன்ற விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் அடையவே முடியாது. இட் வில் டேக் மோர் டைம். சராசரி மனிதன், ஒரு பச்சோந்தி குணமுள்ள ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை ஈஸியாக அடைஞ்சு போயிட்டே இருக்கிறான்னா அதை விட ஒரு 300 மடங்கு 400 மடங்கு அதிக எஃபர்ட் நீங்கள் போட்டால் மட்டும்தான் அந்த இடத்தையே அடைய முடியும். அப்படியே நீங்கள் அடைவீங்களான்றது டவுட் தான். ஏன்னா அந்த ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டரில் நீங்கள் இருக்கும்போது எதையுமே அவ்வளோ சீக்கிரம் போய் அடையவே முடியாது. இதுவே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது, ஆனால் பிடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரி நடிக்கலாம் நீங்கள். அதுதான் உண்மை. எல்லாருமே நடிக்கணும். இந்த உலகத்தில் ஆல்ரெடி எல்லாருமே நடிகர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட மகனாக நடிக்கிறீங்க, பெரியமா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று விட்ட மகனாக நடிக்கிறீங்க, சரி ஓகே. அடுத்து வந்து டீச்சர்கிட்ட போய் நல்ல மாணவனாக நடிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் மெட்டீரியல் ஒன்று தான், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கீங்கல்ல. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் தராதரத்தை நீங்கள் குறைச்சிக்காதீங்க. கேவலமான போசனாலாம் மாறணும்லாம் அவசியமே கிடையாது. ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குணத்தை மாற்றிக்கிட்டு அடுத்தடுத்த கட்டம் நோக்கி போயிட்டே இருக்கணும். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிம்பாங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய குணத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ரொம்ப சஃபர் ஆவீங்க. உங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சுருவாங்க, யாருக்கும் உங்களை பிடிக்காமல் போயிடும். இதுவே பாருங்கள், இடத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக மாறிக்கிறோம். கோவப்படுறவன்ட்ட நீங்களும் படார்னு கோவப்படணும்னு அவசியம் கிடையாது. கோவப்படுறவன்ட்ட உங்களோட கோவத்தை நீங்கள் காட்டாமல் இருக்கலாம். கோவப்படுறானா, சரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, கோவப்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா அவனுக்கு உங்களை பிடிச்சிரும். எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கிறவன்ட்ட நீங்கள் வந்து என்ன எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பைத்தியக்காரன் அவன் அப்படின்னு சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா நீங்கள் சிரிக்கிறது அப்படின்னீங்க அவன் உங்களுக்கு ஃப்ரெண்டாயிருவான். எப்பயுமே சோகமாக இருக்கிறவன்ட்ட நீங்கள் போய் சோகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோகமாக இருக்காரா, வாழ்க்கைன்றது இப்படி இருக்கடா அப்படி இருக்கடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவனுக்கு உங்களை பிடிச்சிரும். இப்போ என்னன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்க. இந்த 3 பேர்கிட்டையும் போய் உட்காந்துக்கிட்டு சோகப்படுறவன் கோவப்படுறவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவன்ட்ட போய் உட்காந்துக்கிட்டு எனக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, அவன்கிட்டயும் நான் இறங்கி போயெல்லாம் பேச மாட்டேன், நான் இப்படியே தான் கெத்தாகவே உட்காந்துக்கிட்டு இருப்பேன்னா இவன் நட்புறவும் கிடைக்காது, அவன் நட்புறவும் கிடைக்காது, இவன் நட்புறவும் கிடைக்காது. இந்த 3 நட்புறவு மட்டும் இல்லை, இட் இஸ் கால்டு கான்டெக்ட்ஸ். கான்டெக்ட்ஸ் தான் நாலேஜ், நாலேஜ் தான் செல்வமாக உங்களுக்கு மாறும். இந்த செல்வங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கொண்டு வந்து கொடுக்கும். இதை விட்டுட்டு இந்த புரிதல் புரியாமல் பச்சோந்தி மாதிரி மாறுறது தப்பு 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 தப்புன்னு தவறான புரிதலில் இருந்தீங்கன்னா, பச்சோந்தி மாதிரி மாறாமல் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த இடங்களை அடையவே முடியாது. சில இடங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குணத்தை பாசிட்டிவாக மாற்றிக்கொள்வதில் எந்த வித தவறும் கிடையாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.